بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد حبيبنا وشفيعنا وسيدنا صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا، واستغفروا الله، إن الله غفور رحيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு மிக்க கண்ணியமான ரமலானுடைய விஷேட அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய உபகாரங்களும் வாரி வழங்கப்படக்கூடிய இந்த நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாளிகையில் ஒன்று சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். அதற்காக நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய நன்மைக்காக, ஹைருக்காக அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறார். நமக்கு வழங்கப்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நாம் நம்மை படைத்தவனாகிய அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கான ஒரு வாய்ப்பாக, சந்தர்ப்பமாக ஆக்கியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பங்களை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோமோ, இந்த சந்தர்ப்பங்கள் மீது எந்த அளவுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோமோ, அந்த கவனத்துக்கும் தேவைக்கும் ஏற்றவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிபடக்கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகிறான். சங்கையான தாய்மார்களே, சகோதரிகளே, தீன் ரொம்ப பொறுமதியானது. அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய தீன் என்பது மிக பொறுமதியானது. பொறுமதியான இந்த தீனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான, அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான, சங்கையான, கண்ணியமான நபிமார்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கினான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுடைய விஷயங்களை, இந்த தீனுடைய பேச்சுகளை கேட்பது, அதனை எங்களோட வாழ்க்கையில உண்டாக்கி கொள்வதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இதுக்கு மிகப்பெரிய அல்லாஹுடைய அருளும் உதவியும் தேவைப்படுகிறது. அல்லாஹுனுடைய அளவு கடந்த அருளும் அல்லாஹுனுடைய எல்லையற்ற அன்பும் ஒருவர் மீது காட்டப்பட இல்லைண்டா. சங்கையான தாய்மார்களே, சகோதரிகளே, தீனுடைய எந்த விஷயத்தையும் லேசாக எங்களால் செய்ய முடியாது. ஹதீஸுடைய தெளிவான கருத்து தான், வலா ஹவுல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ்
ஒரு நல்ல விஷயத்தை நாங்கள் செய்கிறதுக்கு சக்தி பெறுறதும், அல்லாஹ் விரும்பாத பாவகரமான ஒரு விடயத்தில் எங்களை தற்காத்து கொள்வதும், இது எங்கட கட்டித்தனத்தால் செய்ய முடியாது. இது எங்களை தந்திருக்கூடிய அறிவு ஆற்றல் மூலமாக சாதிக்க முடியாது. இதுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி தேவைப்படுகிறது. அதனால தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, ஒரு மனிதன் உலகத்திலிருந்து அவனுக்கு அதனுடைய சொத்து செல்வங்கள் கிடைக்காம தப்பி போறது, இது ஒரு மனிதனுடைய இரக்கத்துக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அடையாளம் அல்ல. அல்லாஹ் இந்த உலகத்தை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? இன்னல்லாஹ யூத்தி தீன், இன்னல்லாஹ யூத்தி துன்யா மன் அஹப்ப வ மன் லா அஹப். உலகத்தை அல்லாஹ் தான் விரும்புகிறவனுக்கும் கொடுக்கிறான், தன்னை நேசிக்காதவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். உலகத்தை அல்லாஹ் ஒரு மனிதனை கொடுக்கிறதுக்கு நிபந்தனை கிடையாது. அவர் இப்படி இருக்கணும், அவரிடத்துல இன்ன தகமைகள் இருக்கணும், அவரிடத்துல இன்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கணும் என்கிறது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய நாஸ்திகர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் இல்லைன்னு வாதிடக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். நெருப்பு வணங்கிகளுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். சிலை வணக்க செய்யக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் துன்யாவை மூமீன்களுக்கும் மூமீன் அல்லாதவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமான அவர்களே, தீனங்கிறது இது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அன்பு நிறைந்தவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தீன் அல்லாஹ் கொடுக்கிறான். வலா யூத்தி தீன், தீனை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? இல்லாமன் அஹப், யார் அல்லாஹ் நேசிக்கிறானோ, யார் அல்லாஹ் விரும்புகிறானோ அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, ஒரு பெரியவருடைய ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த பெரியவர் என்ன செய்கிறார், ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி கொண்டு வர்றார். தஹஜ்ஜத்துடைய நேரம், அந்த பெண்மணி எழுந்து தஹஜ்ஜத்தில் அல்லாஹ்விடத்தில் தொழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த பெரியவரும் இந்த தொழுகையை கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த தொழுகை நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பெண்மணி தொழுகைக்கு பிறகு படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் கையில் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், நீ என் மீது கொண்ட அன்பினாலதான் என்ற அந்த வார்த்தையை பாவிச்சு இந்த அமலுக்குரிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறா என்று சொன்ன பொழுது, அந்த எஜமான், அந்த அடிமையை வாங்கின அந்த சொந்தக்காரர், அவரும் முக்கியமான ஒரு பெரியவர், அவர் சொன்னார், பெண்ணை நீ அப்படி கேட்காத, அல்லாஹ் இடத்துல நீ எப்படி சொல்லணும்னா, நான் உன் மீது கொண்ட அன்பு என்பதாக நீ சொல்லணும் என்பதாக அந்த பெண்மணிக்கு அந்த பெரியவர் சொல்லிக் கொடுக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அடிமை என்ன சொல்றான்னா, இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில், தஹஜ்ஜத் தொழுகையில அல்லாஹ் என்ன ஈடுபடுத்தி உங்களை இனிமையான தூக்கத்தில் வச்சிருக்கிறது, படைச்சவன் என் மீது கொண்ட அன்பினாலதானே தவிர நான் அவன் மீது கொண்ட அன்பல்ல. அல்லாஹ் யார் மீது அன்பு வைக்கிறானோ அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுக்கிறான் என்ற கருத்தை அந்த பெண்மணி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த பெண்மணி, யா அல்லாஹ், எனக்கும் உனக்கும் இடையில் உள்ள உறவு இன்றைக்கு வெளியாகிவிட்டது, இதற்கு பிறகு நான் உயிர் வாழ்றதில்ல எனக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது என்ற கருத்தை சொன்ன பொழுது ஒரு சத்தம் வந்தது. அந்த பெண்மணி அந்த இடத்துல மூத்தாகிட்டாங்க என்பதாக இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய நல்ல விஷயங்களுக்காக ஒரு மனிதர் ஒருத்தர் பாவிக்கிறது, அது அல்லாஹ்வுடைய விஷயம் இரக்கம் தேவைப்படுது. அல்லாஹ்வுடைய இரக்கம் இல்லாமல் ஒரு மனிதனை பாவிக்க முடியாது. நேற்று இரவு தொடக்கம் முழுமையான ஆலான் செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு சுபஹுடைய தொழுகைக்கு ஆலான் செய்யப்பட்டது. அதற்கு பின்னால் நேற்று லொஹருடைய தொழுகைக்கும் ஆலான் செய்யப்பட்டுச்சு. இன்று லொஹருடைய தொழுகைக்கு முன்னாலும் ஆலான் செய்யப்பட்டது. அன்புக்குரியவர்களே, எத்தனை பேருக்கு அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்பது நாங்கள் ஒவ்வொருத்தரும் எண்ணிக்கையை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுத்தவில்லை. அல்லாஹ் தந்த பாக்கியம் எங்களுக்கு எத்தனை பேர் கிடைச்சிக்கிறேங்கிறத நாங்கள் ஒருத்தர் யோசிக்கணும். அல்லாஹ்வோட மிகப்பெரிய அருள் தான் ரப்பு எங்களை உள்ளத்தில் ஒரு உணர்வை உண்டாக்கி ஒரு தேவையை ஏற்படுத்தி அல்லாஹ்வோட மாளிகைக்கு, அதுவும் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இந்த இடத்துல அமர்ந்து படைச்சவன் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை காதில் கேட்க ஒரு வாய்ப்பு தாரண்டா. மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய சாதாரண ஒரு இரக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய இல்லை என்ற ஒரு அன்பு எங்கள் மீது காட்டப்பட்டிருந்ததனுடைய அடையாளம் தான் இதுவாக இருக்குது. ஹதரத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் துன்யாவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவன் பாவத்தில் ஈடுபடுறான். ஆனால் அவனுக்கு துன்யா வந்து கொண்டே இருக்குது. உலகத்தினுடைய சந்தோஷங்களும், உலகத்தினுடைய சல்லி பணங்களும், உலகத்தினுடைய காசு பணம் பூமிகளும் அவனுக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. இதை பார்த்து நீங்கள் யாரும்
நீங்க ஏமாந்து விட வேண்டாம். இதை பார்த்து நீங்க யாரும் இவருக்கு இப்படி அல்லாஹ் கொடுக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பதாக நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க யாரும் அதிலிருந்து நீங்க என்ன செய்து விட வேண்டாம், நீங்க தடமாற்றம் அடைந்து விட வேண்டாம். உங்களுக்கு தெரியாது இந்த துன்யா கொடுக்கப்படக்கூடிய மனிதருக்கு அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால என்னென்ன கஷ்டங்கள் அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சிருக்கான் என்பதாக. கண்ணியமானவர்களே, துன்யா ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறத பத்தி எங்கேயும் அல்லாஹ் புகழ்ந்து அல்லாஹ் பேசல. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபஜ்ர்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துறான், ஃபஅம்மல் இன்ஸானு இதா மபதலாஹு ரப்பஹு. அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிச்சு துன்யாவை கொஞ்சம் அவனுக்கு நெருக்கடிக்கு உட்படுத்திட்டா அவன் நினைச்சு சொல்றானாம், ரப்பி அஹானன், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான், அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திட்டான். இதெல்லாம் அன்புக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, ஒரு மனிதனை கேவலப்படுத்தினுடைய அடையாளம். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அம்மா இதா மபுத்தராகும் فقدر عليه رزقه فيقول ربي اهانا. என்ன அவன் கேவலப்படுத்துறதாக சொல்றான், அவனுக்கு துன்யாவை நாங்க ரிஸ்க் அவனுக்கு நாங்க அவனுக்கு சுருக்கமாக்கிட்டோம்னு சொன்னா, அவனுக்கு கிடைக்கிற துன்யாவை கொஞ்சம் விசாலப்படுத்தா விட்டால் அவன் சொன்னான் அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திட்டான் என்பதா. கண்ணியமானவர்களே, இதுக்கு நேர்மாற்றமா ஒரு மனிதனுக்கு நாங்க துன்யாவை கொடுக்கிறோம், அவனுக்கு விசாலமான உலகத்துடைய வசதி வாய்ப்புல கொடுத்திருக்கிறோம், அதை ஒரு மனிதனுக்கு கிடைச்சதும் அவன் சொல்றான் என்ன அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான் என்பதாக. அல்லாஹ்வுடையவர்கள் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு துன்யா கிடைச்சது இது உங்களோட கண்ணியத்துடைய அடையாளம் அல்ல, துன்யாவை அல்லாஹ் உங்களுக்கு சுருக்கிறது இது கேவலத்துடைய அடையாளம் அல்ல. உண்மையான கண்ணியம் என்கிறது என்னது, உண்மையான அசல் மரியாதைங்கிறது என்னது? அல்லாஹ்வுடையவர்களே, நரகத்தை விட்டு ஒருத்தன் பாதுகாக்கப்படணும். அல்லாஹ் சொல்றான், நரகத்தினுடைய கணமாய் ஒன்று இருக்கிறது, அந்த பயங்கரமான ஓட இருக்கிறது, அந்த ஓட மிக பயங்கரமானது. அந்த நரக ஓடையிலிருந்து ஒருத்தர் தன்னை பாதுகாத்துக் கொண்டாராக இருந்தா, அந்த நரக படுகொலிலிருந்து ஒருத்தர் தன்னை விடுவித்துக் கொண்டாராக இருந்தா, அதுதான் உண்மையான கண்ணியம், அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் உண்மையான மரியாதை, அதான் அவனுக்கு உண்மையான வெற்றி என்பதாக அல்லாஹ் சொல்றான். வெளிரங்கமான இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது, வெளிரங்கமான இந்த உலகம் ஒரு மனிதனுக்கு கிடைக்காம தப்பி போறது, இதை வச்சு நாங்க உலகத்துல ஒரு மனிதனுடைய உயர்வை தாழ்வு முடிவு செய்யக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கண் திறந்த நாதாக்களும் பெரியவர்களும் உலகத்தை வச்சு முடிவு எடுக்க இல்ல. இன்றைக்கு நாங்க என்ன விளங்கியிருக்கிறோம், ஒருவருக்கு நிறைய சல் இருக்குதா, அவரிடத்துல பணம் இருக்குதா, அவரிடத்துல வசதி வாய்ப்பு இருக்குதா, அவரிடத்துல பட்டங்கள் பதவிகள் இருக்குதா, அவருக்கு நாம் பெரிய மதிப்பு கொடுக்கிறோம், அவரை கண்டா நாங்க உபசரிக்கிறோம், அவருக்கு தனி சீட் ஒதுக்குறோம். கண்ணியமான அல்லாஹ்வுடையவர்களே, யாரிடத்துல தீன் இருக்கிறோம் அவரை நாங்க அப்பாவியாக பாக்குறோம். இது உலகத்துல நியதி அப்படித்தான். சுப்ஹானல்லாஹ், மக்காவுடைய மண்ணில பெரும் செல்வந்தர்கள் இருந்தாங்க, பெரிய 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 சாதனையாளர்கள் இருந்தாங்க, ஆனா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அநாத மனிதர், தாய் தகப்பன் இல்லாம வளர்ந்தவங்க, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையோட வளர்க்கப்பட்டவங்க, அவங்களுக்கு தீன் கிடைக்குது, அவங்கள பார்த்து என்ன கேட்டாங்க, இந்த பரதேசி மனிதனுக்கா மார்க்கம் கிடைக்கணும், இவருக்கா தீன் கிடைக்கணும், இவருக்கா இந்த நபுவத்து வரணும், இவரே நபியாக வரணும், யார் இவர் இந்த மனிதர், இவர்த என்ன இருக்குது, பொருளாதாரம் இருக்குதா, ஆட்சி அதிகாரம் இருக்குதா, அல்லது நல்ல பெரிய அமைப்புல ஏதாவது இடத்த தகமையில் இருக்குதா, ஒன்றும் இல்லையே, நாங்களவா நபியாக வர தகுதியானவன். நன்னிமான் அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி மன் யஷா, அல்லாஹ் ரஹ்மத் யாருக்கு கிடைக்குதோ, யாருக்கு அல்லாஹ் கொடுக்க விரும்புறான் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அவரிடத்துல துன்யா இருக்கணும், அவரிடத்துல அமைப்பு இருக்கணும், அவர் நாலு பேருக்கு முன்னால கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கணும் என்கிறது அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. அல்லாஹ் தீன நான் தான் விரும்புறதுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அவங்கள்ட்ட உலகம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, உலகத்துக்கு வந்து எத்தனை நபிமார்கள் நாங்க பார்க்கலாம். அல்லாஹ்வுடையவர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கலாம், அது இல்லாம மற்றும் எத்தனை நபிமார்கள், 100,000 மேற்பட்டவங்க நபிமார்கள், ஒரு சிலரை தவிர அதிகமான நபிமார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏழ்மையோட தான் உலகத்தில் எல்லாம் வாழ வச்சிருக்கிறான். ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஏழ்மை பத்தி எழுதப்பட்டிருக்குது, எவ்வளவு பெரிய ஏழ்மையானவங்கடா, அவங்களுக்கு ஒரு சாது ஒரு விருப்பு இருக்கும், அந்த விருப்பு என்ன செய்வாங்கடா, இரவுடைய நேரம் அதை விருப்பாக பயன்படுத்துவாங்க, காலை ஆகிட்டா தன்னுடைய வீட்டு வாசலுக்கு கேட்டுனாக அதை பாவிப்பாங்க, திரையாக பாவிப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹுடையவர்களே, மிகப்பெரிய ஒரு ஏழ்மையில வாழ்ந்தவங்க தான் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனா அல்லாஹோட பேசக்கூடிய ஒரு கலிமுல்லாஹ் தெரிவு செஞ்சான், அல்லாஹோட பேசி நபி அவங்க தான். காரூன் அந்த காலத்துல பெரிய செல்வந்தன், ஃபிரௌன் பெரிய ஆட்சியாளன், ஆனா அல்லாஹ்வோட சாபம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்குது.
அல்லாஹ்வுடையவர்களே உண்மையிலேயே உலகிலே உலக அடிப்படையில் தெரிவு செய்யப்படுறதாக இருந்தா காரூன் அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கணும், ஃபிரௌன் அல்லாஹ் தெரிவு செஞ்சிருக்கணும். எவ்வளவு பெரிய ஆட்சி அல்லாஹ் கொடுத்திருந்தான், காரூனுக்கு எவ்வளவு பெரிய சொத்து அல்லாஹ் கொடுத்திருந்தான். அல்லாஹ் குர்ஆன்ல கூட இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான் இந்த காரூன் என்கிறவரு. அவருக்கு பெரிய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், பெரிய சொத்து அல்லாஹ் கொடுத்திருந்தான். எந்த அளவுக்கு பெரிய சொத்து செல்வம், அவருடைய சாவி கோரிகளை சுமக்கிறதுக்கு மட்டும் 70 பலசாலிகள் தேவைப்படும். அல்லாஹ்வுடையவர்களே 70 பலசாலிகள், அல்லாஹ் சொல்லக்கூடிய பலசாலிகள், அவனுடைய ஸ்டோருடைய அவனுடைய ஹசானாவுடைய திறப்புகளை மட்டும் சுமக்கிறதுக்கு 70 பேர். சுப்ஹான் அல்லாஹ், அவனுடைய சாமானுடைய அவனுடைய ஸ்டோர் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளியினுடைய வைரூரியத்தினுடைய மொத்துகளுடைய பொறுமதி, அதை எங்களால் அல்லாஹ் அன்னலவாக சொல்லி சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சொத்து கொடுக்கப்பட்ட காரூன் அவன் பூமிக்குள்ள சுரி வாங்கப்பட்டு அழிக்கப்படுகிறான். அவ்வளவு பெரிய ஆட்சியில் இருந்த ஃபிரௌன் அவன் தண்ணியில மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறான். அல்லாஹ்வுடையவர்களே முடிவு செய்யப்படுறது உலகத்தை வச்சு அல்ல, அல்லாஹ் ஒரு மனித முடிவை அல்லாஹ் அமலோட தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அமல் யாரிடத்துல இருக்குமோ அல்ஹம்துலில்லாஹ், அவர் பரதேசி, அவர் ஒரு ஏழை, அவர் கணக்கெடுக்கிறாங்கல்ல மக்கள், ஆனா கண்ணியமானத்துல அமல் இருக்குது, அல்லாஹ் அவங்களை அல்லாஹ் உயர்த்துவான். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய சம்பவத்தை நாங்க பார்க்கலாம். 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் ஹபீபோட இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா சஹாபாக்களுடைய சரிதை நாங்கள் படிக்கும் பொழுதும், சில சஹாபாக்கள் மஜ்மாவுக்கு வருவாங்க, அவங்களுக்கு முழு ஆடை இருக்காது, அவங்களோட உடம்புடைய சில பகுதிகளை இன்னும் சேருக்கு பின்னால உட்கார்ந்து கொண்டு மறைச்சு கொள்வாங்க. ஏண்டா முழுமையான ஆடை தனக்கு இல்லை அணிந்து கொள்வதற்கு அல்லாஹ்வுடையவர்களே வெட்கத்தால நேர முன்னுக்கு வந்து உட்கார மாட்டாங்க, மஜ்மாவுடைய சஃபையினுடைய முற்பகுதியில் உட்கார மாட்டாங்க, பின்னால இன்னொருவருக்கு பின்னால மறைந்து உட்கார்ந்து கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஏழ்மையில சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. ஆனா சுப்ஹான் அல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அமலுடைய வரக்கத் எந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டதாக குர்ஆனுடைய திருவசனத்தை அல்லாஹ் இறக்கி வச்சார். அன்புக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, பிலால் ஹபஷி ரழியல்லாஹு கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு நீக்ரோ அடிமை சொல்லப்பட்டிருக்குது. அவர் எவ்வளவு பெரிய அசிங்கமான தோற்றம், அவருடைய உதடு ரொம்ப பெருசு, அவருடைய அவர் அடிமை பரம்பரையை சார்ந்தவர், மிச்சம் கருப்பானவர், முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு 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 தோற்றம் ஒன்று இருக்காது, அவலட்சணமான ஒரு அசிங்கமான ஒரு தோற்றம் சகோதரர்களே. ஆனா ஹபசாவை சேர்ந்தவர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தீன கபூல் செய்யறாங்க. உத்துபா, ஷைபா, ரபியா, அபூ லஹப், அபூ ஜஹல் என்று சொல்லப்படக்கூடிய பெரும்பெரும் மக்களுடைய தலை சிறந்த தலைவர்கள், புத்திஜீவிகள், அதாவது கோத்திரங்களுடைய தலைவர்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய பெரும் பெரும் கூட்டம் இருக்கிறாங்க, வலிது போன்ற உத்துபா போன்றவர்கள். ஆனா அல்லாஹ்வுடையவர்களே இந்த பிலால் ஹபஷியை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்க உங்களோட பேச வருவோம் நபியே, நீங்க இந்த பிலால், இந்த அம்மார், இந்த அடிமை கூட்டம் சபைக்கு வரக்கூடாது, அவங்களோட நாங்க உட்கார்ந்த எங்களை கேவலம் என்பதாக சொன்னாங்க. நாங்க இருக்கிற சபைக்கு அவங்க வாரதை கேவலம், அவங்க வரக்கூடாது, அவங்க வந்தா எங்களோட உங்களுடைய கதைக்கிறதுக்குரிய ஒரு எங்களுக்கு ஒரு தேவை கிடையாது, எனவே நீங்க அவங்களை வராம தடுக்கணும் என்பதாக சொன்னாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, எந்த அளவுக்கு சுப்ஹான் அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குரேஷ தலைவர்களுடைய புத்திஜீவிகளுடைய இஸ்லாத்தின் மீது ஆர்வம் ஆசை கொண்டவர்களாக, சரி உங்களோட பேசுவோம், இந்த அன்மாரை நான் சபைக்கு எடுக்காம, இந்த விழால சபைக்கு கொண்டு வராம உங்களோட கதைக்கு என்பதாக கதை அந்த சபைக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ்வோட குர்ஆன் உடனே அல்லாஹ் சுப்ஹான வத்தால ஆயத்திறக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரைஷி தலைவர்களோட கதைக்கிறதுக்கு, பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு, தாவத்துடைய சொல் செய்திகளை முன்வைக்கிறதுக்கு ரெடியாகிற நேரத்தில் அங்கே வராங்க அப்துல்லா பின் மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு, ரெண்டு கண்ணும் தெரியாத சஹாபி, ஏழை சஹாபி. அல்லாஹ்வுடையவர்களே, அதனால குர்ஆன் என்ன சொல்லுது, அபஸ வதவல்லா அன்ஜாஹுல் அம்மா, நபியே நீங்க முகத்தை கடுகடுத்தீங்களா, நீங்க முகத்தை திருப்பி கொண்டீங்களா, எந்த நேரம் நீங்க திருப்பினது, அந்த அந்தஹர் அந்த கண் தெரியாத குருட்டு சஹாபி உங்களிடத்துல வந்த நேரத்துல நீங்க முகத்தை திருப்பி கொண்டீங்களே. நபி அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நபியே அலைஹிஸ்ஸலாம், இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய நேசத்த உள்ளத்துல வச்சிருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர், அல்லாஹ்வுடைய நெருக்கப்பட்ட ஒரு மனிதர், அவர் உங்களோட சபைக்கு வந்த நேரத்துல உங்களோட முகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்க, முகத்தை நீங்க சுழிச்சு கொண்டீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், இந்த குரைஷிகளுடைய உத்துபா, இந்த ஷைபா, இந்த இந்த அபூ லஹப், இந்த அபூ ஜஹல் போன்ற இவர்கள் இஸ்லாத்துக்குள்ள வருவாங்க, உங்களுக்கு என்ன அறிவிச்சது, உமா யுத்ரீக லஅன்னஹு யஸ்ஸக்கா, இவன் பரிசுத்தம் அடைவான், அவ் யதவக்கரு அவ் யக்ஷா, இவனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் வரும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, எப்படி நீங்க இவங்களை டார்கெட் பண்ணுவீங்க. நபி அலைஹிஸ்ஸலாம்
உங்கள்ட்ட வந்த அந்த சஹாபி அவர் அல்லாஹ்வுட நேசம் உள்ளவர், அவர் அல்லாஹ்வுட இரக்கம் உள்ளவர், அல்லாஹ்வுட محبت உள்ளவர் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களோட பொறுமதி அல்லாஹ் விளங்கப்படுத்தி காட்டினான். இன்றைக்கு நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கோம் சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, யார் தீனோட அதிக பழகுறாங்களோ, யார் தீனோட அதிகமான கவனம் செலுத்துறாங்களோ, யார் தொழுகையில பேருந்து நடக்கிறாங்களோ, யார் ஃபுல் ஃபுர்தா போட ஆசைப்படுறாங்களோ, யார் சுண்ணத்தான வழிமுறைகளை வீட்டுல கடைபிடிக்கிறாங்களோ, அவங்கள ஓரம் கட்டுறதுக்கு தான் நினைக்கிறாங்க. இவனுக்கு நாகரம் தெரியாது. இப்பவும் மூடிக்கொண்டு போற காலமா இது? மூடி வாழ்ற காலமா இது? முகம் மூடுற காலமா? அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்துல எங்களை உம்மத்து ஓரம் கட்டுவாங்க, இந்த உலகத்துல எங்களை ஓரமாக்கி வைப்பாங்க. ஆனா ஒரு கட்டம் வரும், அல்லாஹ் சொன்னான், அங்க சல்லி சல்லியால சாதிக்க முடியாது, அறிவால சாதிக்க முடியாது, பணத்தால சாதிக்க முடியாது, சொத்து செல்வத்தை வச்சு சாதிக்க முடியாது, குணப்பெருமை வச்சு சாதிக்க முடியாது. அங்கதான் அல்லாஹ் அமல அல்லாஹ் கட்டாயப்படுத்துவான். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல பணம் செல்லுபடியாகாது. படிச்ச பிள்ளைகள் ஆண் மக்கள் அது செல்லுபடியாக மாட்டாங்க, நண்பர்கள் செல்லுபடியாக மாட்டார்கள். இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அல்லாஹ்வுடையவர்களே, உள்ளத்தில் நிறைந்த ஈமானோடு யாரு வராங்களோ, அமலோட யாரு வராங்களோ, அவங்களுக்கு தான் அங்க மரியாதை இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அன்றைய நாள் அல்லாஹ் சொல்லுறான், குடும்பம், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், இணைப்பு, பட்டம், பதவி, ஆட்சி, அதிகாரம் ஒன்றும் செல்லுபடியாகாது. அந்த நாள் அமலுக்கு மட்டும் சொந்தமான நாள். அங்க அமல வச்சு தீர்மானிக்கப்படும், ஒரு மனிதனுடைய தீரம் வச்சு தீர்மானிக்கப்படும். யாரிடத்துல தொழுகையில பேருந்து இருந்துச்சோ, யார் அஞ்சு நேர தொழுகையில பேருந்து இருந்தவரோ, யார் குர்ஆன்ல பேருந்து இருந்தவரோ, யார் திக்ர துஆவுல பேருந்து இருந்தவரோ, யார் தௌபாவுல ஆசை உள்ளவரோ, அவருக்கு தான் அங்க முன்னுரிமை கொடுக்கப்படும். அவரிடத்துல சல்லி இல்ல, நல்ல வீடு இல்ல, நல்ல பணம் இல்ல, உடம்புல போட்டுக் கொண்டதுக்கு அழகா நகநட்டுகள் இல்ல, நல்ல வசி வடிவா உடுத்துக்கிறதுக்கு ஒரு ஊடந்து இல்ல, நாலு பேர் பார்த்து மதிக்கிற அளவுக்கு ஒரு வாகனம் இல்ல. ஆனா கண்ணியமானவர்களே, அவரிடத்துல இருக்கிறது என்னது? தஹஜ்ஜுடைய தொழுகை. அவரிடத்துல இருக்கிறது குர்ஆன் திலாவத். அவரிடத்துல இருக்கிறது தொழுகை. அவரிடத்துல அழுக. அவரிடத்துல அல்லாஹ்வோட பக்கம் நெருக்கம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவன அல்லாஹ் கியாமத்துல அல்லாஹ் முன்னு காக்குவான். கண்ணியமானவர்களே, இதைத்தான் குர்ஆன் சொல்லுது. யா அய்யுஹல்லதீனா அமனுத்தகுல்லாஹ். மக்களே, நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அடுத்த கடம் என்னது குர்ஆன் சொல்லுது? வல் தன்ர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். என்ன கையில அது இருக்குது, சல் இருக்குது, பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குதுங்கிறத நீங்க எல்லாரும் பாக்குறீங்க, காணி பூமியை பாக்குறீங்க, உங்கள்கிட்ட உள்ள வாகன வசதி வாய்ப்புல பாக்குறீங்க. ஆனா இதெல்லாம் அசல். அல்லாஹ் சொல்றான், நாளைய நாளுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நாளைக்கு நான் மௌத்தாகிட்டா, அடுத்த கிழமை நான் மௌத்தாகிட்டா, அடுத்த கிழமை எனக்கு கபருடைய வாழ்க்கை வந்துட்டா, மஹ்ஷருடைய வாழ்க்கைக்காக என்ன கொண்டு கபூர்ல வச்சுட்டா, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என் பணத்தால சாதிக்கலாமா? அல்லாஹ் என்ன கொண்டு கபூர்ல வச்சதுக்கு பிறகு மலக்கில் அல்லாஹ் அனுப்பி என் இடத்துல தீனுடைய சில செய்திகளை கேட்கப்படுமே, அந்த நேரத்துல நான் இந்த சல்லியை வச்சு சாதிக்கலாமா, என் கடையை வச்சு சாதிக்கலாமா, என் பணத்தை வச்சு சாதிக்கலாமா, என் நகநட்டுகளை வச்சு சாதிக்கலாமா? இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு உலகத்துல சன் இல்லாம வாழையிலுமா? சன் இல்லாம எங்களுக்கு கண்ணியம் இருக்குதா? பணம் இல்லாம கண்ணியம் இருக்குதா? நல்ல வீடு வாசல் இல்லைன்ற மக்கள் மதிப்பாங்களா? அல்லாஹ்வுடையவர்களே, இந்த மக்கள் மதிச்சால் என்ன, மதிக்காவிட்டால் என்ன, எங்களை இவங்க எங்களை கண்ணியப்படுத்தினால கண்ணியப்படுத்தாவிட்டால் என்ன? அல்லாஹ்வுக்கு உண்மையான கண்ணியம்ங்கிறது என்னது? அல்லாஹ் சொன்னான், யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுறாங்களோ, யார் நரக நெருப்புக்கு தூரமாக்கப்பட்டாங்களோ, யார் நரக நெருப்புக்கு தகுதியானவங்க இல்லை என்பதாக முடிவு செய்யப்பட்டதோ, அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான சந்தோஷம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான். கண்ணியமானவர்களே, தற்காலிகமான சந்தோஷத்துக்கு இன்றைக்கு கவலைப்படுறோம். இன்னைக்கு அழிஞ்சு போகக்கூடிய, முழிஞ்சு போகக்கூடிய, கைவிட்டு நாங்க உலகத்துல ஒன்றுமே கொண்டு போகாத இந்த உலகத்துல சொத்து செல்வங்களுக்கு கண் முழிக்கிறோம், கஷ்டப்படுறோம், இவ்வளவு பெரிய சிரமங்களை எடுத்துக்கொள்றோம். ஆனா அழியாத தீன எந்தளவுக்கு சம்பாதிச்சிருக்கிறோம், அழியாத அல்லாவுடைய அன்பு எங்களுக்கு சம்பாதிச்சிருக்கிறோம், அல்லாஹ் விரும்பக்கூடிய அமல்களை இவ்வளவு கவனம் செலுத்துறோம். தொழுகையா கணக்கே கிடையாது. ஆனா மாஷா அல்லாஹ், உடுப்பு விஷயத்துல சரியான பேணுதல், நகை விஷயத்துல அப்படி பேணுதல், மற்ற விஷயங்கள சரியான பேணுதல், ஆனா தொழுகை நாங்க தொழுகை இல்லை. உங்கள்ட்ட கைக்கு மோதிரம் இருக்கிறா? மாஷா அல்லாஹ், நாங்க வச்சுக்கிறோம். அல்லாட கிருபையினால எங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நகளுக்கு மோதிரம் இருக்குது, எனக்கு நகை நட்டு இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, நல்ல வகையான உடுப்பு இருக்குது, வகையான எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஆனா இப்ப உங்களோட பிள்ளை மௌத்தாகிட்டா, இப்ப நீங்க மௌத்தாகிட்டா, உங்கள்ட்ட எவ்வளவு தஹஜ்ஜத் இருக்குது,
அதங்களுக்கு தெரியாது. எவ்வளவு நீங்க தொழுகை இருக்கீங்க அந்த தொழுகை எங்கட்ட கிடையாது. எவ்வளவு குர்ஆன் ஓதிருக்கீங்க அப்படினா எங்களுக்கு சொல்ல முடியாது. எவ்வளவு விக்ர செஞ்சு இருக்கீங்க அத சொல்ல முடியாது. எவ்வளவு அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சதகா செஞ்சு இருக்கீங்க அதெல்லாம் எங்கட்ட கிடையாது. அல்லாஹ்வுடையவர்களே இன்னைக்கு நீங்களும் நானும் எங்கட வெயிட்டை எப்படி பார்க்கறோம், எங்கட தரவரத்தை எப்படி பார்க்கறோம், எங்கட இருக்கிற உலகத்துல நாங்க முடிவு செய்றோம். அல்லாஹ்வுடையவர்களே சஹாபாக்கள் அதை திரும்பி பார்க்கல. சஹாபாக்கள் எதை வச்சு முடிவு செஞ்சாங்க? ஒருத்தருடைய கண்ணியம் அவருடைய தீனை வச்சு முடிவு செய்யப்பட்டுச்சு. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அபூபக்கர்ரான கண்ணியத்தை அல்லாஹ் சொல்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அவங்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு பெரியது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ரான கண்ணியத்தை பத்தி சொன்னாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் அபூபக்கர் கண்ணியப்பட்டார் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பினான்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு அல்லாஹ் மதிப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட மிக முக்கியமான ஒரு அன்னை ரழியல்லாஹு அன்ஹா, ஹபீபோட சேர்ந்து முழு சொத்தையும் அல்லாஹ்வோட தீனுக்கு கொடுத்துட்டு அப்படியே உடாத்த விட்டு பிரிஞ்சு போனவங்க. அல்லாஹ்வுடையவர்களே கடைசி நேரம் முழு கஃபன் இல்லாத ஒரு நிலைமை. அல்லாஹ் அக்பர். அந்த அளவுக்கு ஒரு கவலையான ஒரு கட்டத்துல மூத்த ஆகினாங்க ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த ஹதீஜாவை அல்லாஹ் எந்த அளவுக்கு அல்லாஹ் மதிச்சான்? சுப்ஹானல்லாஹ், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக சொன்னான், ஏண்ட சலாத்த ஹதீஜாவுக்கு சொல்லி வைங்க. அல்லாஹ் அக்பர். உலகத்துல அல்லாஹ் பூமிக்கு மேல சலாம் சொல்லி அனுப்பிய ஒரு பெண்மணி ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. எதால சாதிச்சாங்க? இருந்த சொத்தெல்லாம் கூட்டி கூட்டி, சாதாரண ஒரு சொத்து கூடிய சொந்தக்காரர் அல்ல, சிரியால இருந்து, யமன்ல இருந்து, பெரிய வெளி நாடுகள்ல இருந்து பெரிய ஒரு தொகை பொருளாதாரத்தை அப்படி அவங்க இறக்குமதி செய்வாங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடையவர்களே, அவ்வளவு பெரிய இம்போர்ட் செய்யக்கூடிய பெரிய ஒரு வியாபாரி, ஆனா அல்லாஹ் அதை வச்சு அல்லாஹ் போகல. இன்னைக்கு சொத்து அல்லாஹ் தீனுக்கு கொடுத்தாங்களோ, என்னைக்கு தன்னை அல்லாஹ் தீன் நபிக்கு ஒப்படைச்சாங்களோ, அல்லாஹ் நபி கொண்டு வந்த தீன தன்னை முழுமையாக தன் உள்ள குடும்பத்தை எடுத்து அதுக்காக அவனி கஷ்டப்பட்டு அதுக்காக அவனி சிரமப்பட்டாங்களோ, சுப்ஹானல்லாஹ், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் வானத்திலிருந்து சலாம் சொல்லி அளவுக்கு அல்லாஹ் அவங்களை அல்லாஹ் உயர்த்தினான். இன்னைக்கு நாங்க யோசிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பெண்மணிகள் நாளைக்கு கபர்ல இருப்பாங்க. இவங்களும் கபருடைய வாழ்க்கை அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சந்தோஷத்தோட, எவ்வளவு பெரிய ஹைர்களோட இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுது, யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, மனிதன் மௌத்துடைய கட்டம் அழுவான், எனக்கு நான் தேடிக்கொள்ள கிடைக்கலையே. என்ன தேடிக்கொள்ள கிடைக்கல? நகை செஞ்சு கொள்ள கிடைக்கல, காப்பு செஞ்சு கொள்ள கிடைக்கல, நல்ல உடுப்படுக்கல, அதல்ல நான் சுபஹானல்லாஹ் சொல்ல இல்லையே. இன்னைக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் ரமலானுடைய மாதம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நியமத்தானி, ரெண்டு நியமத்து இருக்குது. நிறைய மக்கள், ஆம்பளைகளும் தான், பொம்பளைகளும் தான், மாலிபர்கள் தான், சல்லிக்காரர்கள் தான், ஏழைகள் தான், மஹ்பூனுன் கதீரு மினன் நாஸ், அதிகமான மக்கள் சந்தர்ப்பத்தை உணர்றாங்க. இல்ல, ஒன்று என்னது? ஓய்வு நேரம். ரெண்டு என்னது? அல்லாஹ் தந்த ஆரோக்கியம். இந்த ரெண்டும் எப்படி கழியுதுன்னா, அல்லாஹ் மறந்த நிலைமையில கழியுது. அல்லாஹ் நாளை கியாமத்தில் மிக பயங்கரமா கேள்வி கிடைக்கக்கூடிய ரெண்டு விஷயத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ஒன்று அவனுடைய ஆரோக்கியம், அடுத்தது அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுள் காலம். அன்பு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு எல்லாம் சந்தர்ப்பத்துல தந்திருக்கிறார். மாஷா அல்லாஹ், ரமலானுடைய காலம் பரக்கத்தான காலம், செழிப்பான காலம், கண்ணியமான காலம். இதை நாங்க என்ன செய்யணும்? இப்ப இருந்து நாங்க யோசிக்கிற எண்ணத்தை விடுபடுகிறது எப்படி? இன்ஷா மூத்த மகளுக்கு, மூத்த மகளுக்கு, எனக்கு, இதெல்லாம் அன்புக்குரியவர்களே, இந்த ரமலான் நம்மை விட்டு போவதுக்கு முன்னால அல்லாஹிடத்துல எத்தனை சத்தூர் கண்ணி வடிச்சு கண்ணீர் வடித்து ரமலான் தௌபா செய்யறது, எப்படி நான் தாஜத்தில் அல்லாட்ட அழுறது, எப்படி நான் இஃப்தாருடைய நேரம் அல்லாட்ட அழுறது, எத்தனை வேலைகளுக்கு நான் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யறது, இதை கவலைப்படணும். சுபஹானல்லாஹ், இந்த ரமலான் போறதுக்கு முன்னால என்ன பாவ கரைகளை அடிச்சு கொள்ளணுமே. என்னால மனிதன் ரீதியில என்னென்ன பாவம் நடந்திருக்குதோ அந்த பாவத்தை வச்சு நான் அல்லாட்ட அளவும் ஆசை வரணும். அன்பு தாய்மார்களே, அந்த சந்தர்ப்பத்தை நாங்க உருவாக்கி கொள்ளணும். வச்சுக்கொள்ளுங்க, முழுக்க முழுக்க துன்யாவிலேயே போயிட்டு பெரிய நஷ்டம். ஆஹ்ராவை சம்பாதிச்சு கொண்டு மௌத்த பத்தி யோசிச்சு கொண்டு அதுக்கான தயாரிப்போட துன்யாவை அனுபவிக்கிறோமா? அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. மாஷா அல்லாஹ், ஒடுப்பும் எடுக்கிறாரு, நகையும் எடுக்கிறாரு, ஆனா தொழுகை மிஸ் பண்றது இல்ல, அவருக்கு தஹஜ்ஜத் மிஸ் பண்ணது இல்ல, அவருக்கு ஜிக்ர திலாவத் விடுபடுது இல்ல, குர்ஆன் விடுபடுது இல்ல, தஸ்பீஹாத்தல் விடுபடுது இல்ல, அஞ்சு நேர தொழுகை விடுபடுது இல்ல, அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப பெரிய அல்லாஹ்வோட சந்தோஷம், பெரிய பரக்கத். ஆனா நஷ்டம் என்ன தெரியுமா? தொழுகையை விட்டு போட்டு, தொழுகையை விட்டுட்டு, குர்ஆன் திலாவத்தை விட்டுட்டு, அஞ்சு நேரம் அல்லாஹ் நினைக்கிறதை விட்டு போட்டு முழு உலகத்துக்கு அவனை பாடுபடுறோமே, இதுதான் பெரிய நஷ்டம். அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் சொன்னான், குல் இன்னல் ஹாஸிரீன் லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், யார் தெரியுமா நஷ்டம் அவர்கள்? இந்த உலகத்துக்காக வேண்டி உழைச்சி உழைச்சி மௌத்தா போறாங்களே, உலகத்தை கட்டி காக்குறதுக்காக வேண்டி, உலகத்தை அடைஞ்சு கொள்றதுக்காக வேண்டி இரவு பகலா பாடுபட்டு பாடுபட்டு அல்லாஹ் மறந்து நின்று மௌத்தா போறவங்க தான் பெரும் நஷ்டம் அவர்கள். அல்லாஹ் சொல்றான், அப்படியா நஷ்டத்தை அல்லாஹ் நல்லா பாதுகாப்பானா? அதுக்காக அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் ரமலானுடைய காலம் வந்திருக்குது.
அன்பு தாய்மார்களே சகோதரிகளே, கால நேரங்கள் இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவோம், ரப்பிடம் கையேந்துவோம், நலவுக்காக துவா செய்வோம், தௌபா செய்வோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான இந்த ரமலான முழுமையாக கண்ணியப்படுத்தின நல்லடியார்கள் அல்லாஹ் அனைவரும் அல்லாஹ் செய்து வைப்பாராம். யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், இரக்கமுட ரஹ்மானே யா அல்லாஹ். கண்ணியமான ரமலான் நம்மளை விட்டு மிக வேகமாக போய் கொண்டிருக்குது யா அல்லாஹ். இது வரைக்கும் கழிச்ச ரமலான்களை எப்படி கழிச்சுங்கிறது தெரியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நிறைய அமல் செய்யாமல் கழிச்சிட்டோம் யா அல்லாஹ், நிறைய நேரம் குர்ஆன் ஓதாமல் கழிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ், நிறைய நேரம் துஆ இல்லாமல் கழிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்குள்ள ரமலான சரி யா அல்லாஹ், முழுமையா யா அல்லாஹ், உண்ட தொடர்புள்ள உண்ட சிந்தனையோட கழிக்கறி தௌபிஷ் யா அல்லாஹ், எங்கட ஆயுள்ல பரக்கஷ் யா அல்லாஹ், முழு ரமலானையும் அடையும் பாக்கியத்தா யா அல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு தந்திரி யா அல்லாஹ், லைலத்து கத்ர் இரவு பாக்கியத்து நசீப் ஆக்கிடு யா அல்லாஹ், அன்று இரவு யா அல்லாஹ் ரெண்டு வணக்கக்கூடிய தௌஃபீக் இலத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை விட்டு மண் மறைஞ்சு பண்ணி எல்லாருடைய பாவத்தை நீ மன்னிச்சு யா அல்லாஹ், அனைவருடைய கபரை நீ சுருக்கமாக்கி யா அல்லாஹ். எத்தனை சகோதர சகோதரிகள் நம்முடைய குடும்பங்கள்ல, நம்ம உறவுகள்ல, இந்த சொந்த பந்தங்கள்ல இருந்து யா அல்லாஹ் மண் மறைஞ்சு விட்டாங்களோ, இந்த புனிதமான ரமலானுடைய வரக்கத்தினால அவர்களுடைய கபருடைய கஷ்டங்கள்ல இருந்து, நரகத்துடைய கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கொடுத்து உயர்ந்த சொர்க்கத்துடைய இன்பங்கள் அனுபவிக்க வச்சிரு யா அல்லாஹ். நம்ம அனைவருடைய கடைசி முடி வரஹாக்கி யா அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. رب ارحمهما كما ربياني صغيرا. والحمد لله رب العالمين.